தேச தந்தை அதாவது காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லப்படுற காந்திஜி இறந்து ஜான் 31 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஸோ இவரோட சாம்பல் எரிக்கப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கு. இருந்தாலும் இந்த சாம்பலில் ஒரு பகுதி இப்போ அமெரிக்காவில் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. என்ன இது புதுசாக இருக்குது, அவர் சாம்பல் வந்து கரைக்கப்பட்டிருக்குமே அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம். ஸோ அது பற்றி தான் ஒரு அப்டேட் நீங்கள் பார்க்க போகிறீங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது காந்தியோட சாம்பல் அமெரிக்காவில் இன்றுமே ஒரு நினைவகத்தில் வச்சு பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதை போய் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு சின்ன அப்டேட். ஸோ அமெரிக்காவில் ஹாலிவுட் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா சன்செட் பாலிவுட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஏரியா தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. அதாவது காந்திக்குன்னு ஒரு நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க, நினைவு ஆலயம் கட்டியிருக்காங்க. இது கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமஹன்சா யோகநாதா. ஸோ இவருக்கு தான் அந்த காந்தியோட சாம்பல் வந்திருக்கு. அதாவது சைனாவிலிருந்து வெள்ளியில் ஒரு பேலையிலையும் காப்பரில் ஒரு பேலையிலையும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பேலை அப்படின்னா என்னென்னா ஒரு பாக்ஸ். ஸோ அந்த பாக்ஸை தான் காந்திஜியோட சாம்பலை வச்சு கொண்டு வந்ததாகவும் இப்போ அந்த சாம்பல் அமெரிக்காவில் இருக்க அந்த நினைவகத்தில் பாதுகாக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கதாகவும் சொல்லப்படுது. 1948 ஜனவரி 31 காந்தி இறந்ததுக்கு அப்புறம் அவர் உடல் எரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவரோட சாம்பலை 20 பாகமாக பிரித்தாங்க. அந்த 20 பாகத்தையும் இந்தியாவில் இருக்க பல்வேறு இடங்களுக்கு அவரோட நினைவு ஊர்வலத்துக்கும் நினைவு கூட்டத்துக்கும் வந்து அனுப்பி வைக்கப்பட்டது. ஸோ அப்படி அனுப்பப்பட்டதெல்லாம் ஏதோ ஒன்று கலவு போய் எப்படியோ வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயம் 20 முன்னாடியே அமெரிக்கா கிட்ட இருக்கு அப்படின்றது நம்ம காந்தியோட வம்சாவளிக்கு எப்படியோ தெரிஞ்சிட்டு இருக்கு. அவங்க கேட்டாலும் அதுக்கு சரியான பதில் வரலை. ஏன்னா காந்தியோட விருப்பம் என்ன அப்படின்னா அவர் செத்த பிறகு அவரோட சாம்பல் எல்லாமே வந்து ஆற்றில் கரைக்கப்படணும் அப்படின்றது தான் காந்தியோட விருப்பம். இப்போ நம்ம அதை வச்சுட்டு இருக்கிறது காந்தியோட விருப்பத்துக்கு எதாவது பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கேட்டதப்போ அங்கே அப்போ எட்டாக இருந்தவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த பேழை அதாவது இந்த சாம்பல் இருக்க அந்த பெட்டகம் எங்களோட தலைவரான அதாவது அந்த ஆலயத்தை நிறுவனரான யோகானந்தாவுக்கு பரிசு தரப்பட்டது. இதை வந்து என்னோட குரு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்காரு, அதை நானுமே பாதுகாப்பேன். இது உங்களால் ஏற்றுக்க முடியலனாலும் திருப்திப்படுத்திக்க முடியலனாலும் இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு இப்போ அந்த ஆலயத்தை தலைமை தாங்கிட்டு இருக்க ரீதானந்தா அப்படின்ற குரு வந்து சொல்லியிருக்காராம். ஆனா இந்த சாம்பலை இப்போ தலைவரா இருக்க ரீதானந்தாவே பார்த்துட்டு அவரு சிறு வயதுல இங்க வந்து சேர்ந்தப்போ அந்த சாம்பலை பூட்டி வைக்கப்பட்ட ஒரு வீடியோ மட்டும்தான் ரீதானந்தாவுக்கு காட்டப்பட்டது. அதுக்குள்ள சாம்பல் இருக்கா இல்லையா அப்படின்றதே ரீதானந்தாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இந்த யோகானந்தா யாரு, எப்படி அமெரிக்காவுக்கு போய் காந்திக்கு ஒரு நினைவகம் கட்டணும் அப்படின்ட்டு இவர் தோணிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, அதுக்கான பதில் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. யோகானந்தா யூபியில புகத் லால் கோஜ் அப்படின்ற ஒரு பேர்ல பிறந்து அதுக்கப்புறம் யோகானந்தாவா வளர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா போய் காந்திக்கு ஒரு நினைவகமா ஒரு ஆலயத்தையும் கட்டியிருக்காரு. ஸோ இவர் காந்திக்கு ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி 1935 மகாராஷ்டிரா மாநிலத்துல வரதா அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா காந்திக்குன்னு ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு. ஸோ அந்த ஆர்ஃபனேஜில் இவர் போய் வந்து ஒரு யோகாவும் சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காந்தியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இது எல்லாமே யோகானந்தாவோட பயோகிராஃபியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கே யோகானந்தாக்கு யார் இதை கொடுத்தா அப்படின்னு எழுக்கணும்ல. ஸோ ஆனால் இது பற்றின குறிப்பு எதுவுமே இல்லை. யோகானந்தாக்கு யார் இதை கொடுத்தா அப்படின்றது எதுவுமே இல்லையா. ஆனால் யோகானந்தா கொடுத்தவர் கூடவே ஒரு லெட்டரும் கொடுத்துருக்காரு. அந்த லெட்டரில் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு சில விஷயங்கள் அடங்கியிருக்கு.
விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பல சிரமத்தை தாண்டி இந்த சாம்பல் கொண்ட பெட்டகத்தை அமைச்சிருக்கேன். ஸோ இதை தவிர்த்து இந்தியாவில் வேற எதுவுமே வெளிநாட்டுக்கு போகலை அப்படின்றதையும் அந்த கடிதத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கடிதத்தை பற்றி ஒரு சில குறிப்புகளும் யோகானந்தாவோட பயோகிராஃபியில் இருக்கு. காந்தியோட சாம்பலில் ஒரு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, தென்னாப்பிரிக்கால இருக்க ஒரு ஆற்றில் கரைக்கப்பட்டிருக்கு. இதுவுமே அஃபிஷியலாக அனுப்பப்பட்டதா இல்லை யாராவது வந்து பொலிநடையாக கொண்டு போய் கரைச்சிட்டாங்களா அப்படின்றதும் தெரியல. இது மட்டும் இல்லை, காந்தியோட பெரும்பாலான சாம்பல் எங்கே கரைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிவேணி சங்கமம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் கரைக்கப்பட்டது. இது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாம்பல் எப்படி வெளியே போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஏன்னா காந்தி இறந்ததுக்கு அப்புறம் இந்த சாம்பலை பிரித்து அனுப்புகிற பொறுப்பு யார் யாருக்கு இருந்தது அப்படின்னா, அப்போத்திய அமைச்சர்களுக்கும் காந்தியவாதிகளுக்கும் மட்டும்தான் இருக்கு. அவங்கள தாண்டி எப்படி இது வெளியே போயிருக்க முடியும் அப்படின்ற ஒரு சாராவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திருவேணி சங்கமத்தில் ஏன்டா இதை கலைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவேணி சங்கமம் அப்படின்றது கங்கா யமுனா அப்படின்ற ரெண்டு ஆறு ஒன்றா சேர்ற இடம். ஸோ இந்த இடத்துல தான் பல பேர் இறந்திருப்பாங்க. அந்த இறந்தவங்களோட அஸ்தியை இந்த இடத்துல தான் கரைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் என்னோட சாம்பலும் கரைக்கப்படும் அப்படின்றது காந்தியோட விருப்பத்தில் ஒன்றா இருந்துச்சு. ஸோ அதனால தான் காந்தியோட முக்காவாசி சாம்பலோட பகுதிகள் இங்கே கரைக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் இப்படி சொன்னாலும் இன்னொரு பக்கம் முழுசாக அங்கே கரைக்கப்படலை. பல ஆண்டுகளாக வெவ்வேறு இடத்துல என்னோட சாம்பல் கரைக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்கிறாங்க. 2019 பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய இந்தியாவில் காந்தியோட சாம்பலில் ஒரு பகுதி தொலைஞ்சு போயிருக்கு, அதாவது திருட்டு போயிடுச்சு. ஆனால் தென்னாப்பிரிக்காவில் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி காந்தியோட சாம்பலில் ஒரு பகுதி அங்கே கிடச்சிருக்கதாகவும் சொல்லப்படுறாங்க. காலப்போக்கில் அதையும் வாங்கி அங்கே இருக்க தர்பன் வளைகுடா அப்படின்ற ஆற்றில் அந்த சாம்பிள் பகுதியை கலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மியூசியத்துலேருந்து காந்தியோட சாம்பல் வந்து காந்தியோட குடும்பத்தினருக்கு கிடச்சிருக்கு. எப்படி அந்த மியூசியத்துக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மியூசியத்துக்கு ஒருத்தர் தானமாக கொடுத்துருக்காரு. அவரோட தந்தை வந்து காந்திக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, காந்தியை ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரியும், அதனால் இவருக்கு ஒரு சாம்பல் இருந்ததாகவும் அதை தான் நான் ஒப்படைச்சதாகவும் சொல்லப்படுறாங்க. நாளையில இதையும் காந்தியோட குடும்பத்தினர் வாங்கி மும்பையில் 2008 கரைச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒடிசாவில் ஒரு பேங்க் லாக்கர்லேயுமே காந்தியோட சாம்பல் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதையுமே வந்து இவங்க வாங்கிட்டாங்க. எதுக்காகடா பேங்க் லாக்கரில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த பேங்க் லாக்கர் யார் பேரில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு முக்கிய ஆஃபீஸர் பேரில் இருந்திருக்கு. அதாவது முந்தைய ஃபார்மர் ஒரு முக்கிய ஆஃபீஸர் பேரில் தான் இந்த வங்கி கணக்கு இருந்ததாகவும் இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருந்ததாகவும் அவரோட லாக்கரில் தான் இந்த அஸ்தி இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ அதையும் வாங்கி இந்த திருவேணி சங்கமத்தில் கரைச்சிட்டாங்களாம். அது கரைக்கப்பட்ட ஆண்டு 1977. இந்தியாவில் இருக்க கடைசி தொகுப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனேயில் இருக்க ஹாகா கான் மாளிகையில் இருக்குது. ஏன் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சலவை கல்லாக தான் அந்த சாம்பல் இருக்குது. எதுக்கு அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாகா கான் மாளிகையில் வளாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்வி பாயை அங்கே தான் வந்து எரிச்சாங்க. அவங்க அங்கே தான் அடக்கம் பண்ணாங்க. ஸோ அவங்களோட கல்லறைக்கு பக்கத்துலேயே இந்த சலவை கல்லுமே இருக்குது. ஸோ இதை வந்து யாருமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் வச்சதுனாலையும், கஸ்தூரிபாயோட நினைவகம் அங்கே இருக்கிறதுனாலையும் அந்த சலவைக்கல் எடுக்கப்படாமல் அப்படியே அங்கேயே இருக்குது. ஸோ இது இந்தியாவில் இருக்க கடைசி பார்ட் அப்படின்னு சொல்லலாம். கரைக்கப்படாத ஒரு சலவைக்கல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வெளிநாட்டில் நான் முன்னாடி ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், வெளிநாட்டில் காந்தியோட சாம்பல் இருக்கிறது, அதாவது அமெரிக்காவில் இது பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறதாகும். ஸோ அமெரிக்காவில் அந்த ஆலயத்தில் இது பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருந்தாலும், அவங்களாம் ரொம்ப மதித்து காந்தியோட அந்த சாம்பலை பாதுகாத்துட்டு இருந்தாலும், அதை எப்பாவது ஒரு சின்ன அவமதிப்பு பண்ணாலும் அது எங்கள் குடும்பத்தை பாதிக்கும். எனவே எங்கள் வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அந்த அஸ்தியை அவரோட விருப்பப்படி கரைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க குடும்பத்தினர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பூனேல கரைக்கப்படாமல் காந்தியோட சாம்பல் ஒரு சலவைக்கல்லாக இருக்குது இந்தியாவில், இன்னொரு பக்கம் கரைக்கப்படாமல் அமெரிக்காவில்
ஒரு நினைவகத்தில் பாதுகாக்கப்பட்டு இருக்கு இந்த சாம்பல். ஸோ இந்த ரெண்டு தான் இன்னும் பேலன்ஸ் இருக்கா, இன்னும் கரைக்கப்படாமல் நிறைய இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மக்களே. அது வரைக்கும் ஸ்டே வித் மீ, நான் உங்கள் கீர்த்திகா. அண்ட் இப்போ தான் முதன் முதல் என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போட போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் ஃபோனை தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் கீர்த்தியேத்திப்பா நான் என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா லிங்க்குமே கொடுத்துருப்பேன். அங்கே போய் உங்கள் சப்போர்ட்டை இங்கே மட்டும் இல்லாமல் எனக்கு அங்கேயும் சேர்த்து தெரிவிக்கலாம். பாய் பாய், டாட்டா, சி யூ டுமாரோ.